ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரேவா டேஸ்டி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, முட்டை மசாலா வறுவல் தான் பண்ண போகிறோம். இப்போ அது எப்படி செய்யலான்றதை பார்த்துருவோம் வாங்க. அதுக்கு வந்து நான் அடுப்பில் வந்து ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். அந்த வீடியோ வந்து ஸ்கிப் ஆகிடுச்சு. அதில் கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூளும் சேர்த்து இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டு, நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 6 முட்டை வேக வச்சு எடுத்து இதை கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இதை இதோடு சேர்த்துருவோம். ஜஸ்ட் 1 நிமிஷம் போல் இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு திரும்ப இதை டேர்ன் பண்ணி விடலாம். ரொம்ப நேரம் குக் ஆகணும்னு அவசியம் கிடையாது. இப்போ 1 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. இப்போ இதை நான் டேர்ன் பண்ணி விட்டுட்டு திரும்ப 1 நிமிஷம் போல் இதை விட்டுட்டு இப்போ இந்த எண்ணெயிலேருந்து இதை ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதே எண்ணெயிலேயே பார்த்திங்கன்னா, நான் இதில் வந்து 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நான் இதோடு சேர்த்துக்கிறேன். பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த முட்டையில் வந்து அந்த வெங்காயம் குட்டி குட்டியாக இருக்கிறப்ப அந்த மசாலாவோடு ஒட்டி நல்லா டேஸ்ட் வரும். பொடியாக நறுக்கின வெங்காயத்தை இதோடு சேர்த்துட்டு இதை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா கலந்து விட்டுருவோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸாக இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் உடனுக்குடன் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோடு வரும். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கி விட்டுருவோம். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக இதுக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பும் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விடலாம். இது நல்லா 3/4 பாகம் அளவுக்கு வெந்து வரவிட்டு, இது கூட பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு இது நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி விட்டுருவோம். இது நார்மலாக பார்த்திங்கன்னா மிளகாய் கிள்ளி போட்ட சாம்பாருக்கு, ரசம் சாதம், சாம்பார் சாதம், லெமன் ரைஸ்க்கு அல்டிமேட்டாக இருக்கும் இந்த டிஷ்ஷு. இப்போ இதில் பார்த்திங்கன்னா, நான் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் சேர்த்துட்டு இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு லைட்டாக கொஞ்சம் நேரம் இதை கலந்து விட்டுருவோம். இதை கலந்து விட்டு பார்த்திங்கன்னா, 1/4 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகணும். அதுக்காக இப்போ இதை கலந்து விட்டுட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. கொஞ்சம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த டைமில் நம்ம முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி வந்து முட்டையை வந்து வறுத்துருக்கிறதுனால அது உள்ளே வந்து அந்த உப்பு காரம் எல்லாமே நல்லா அப்சர்வ் ஆகிருக்கும். இப்போ இது 1 நிமிஷம் போல இருக்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த முட்டையை இதில் வந்து சேர்த்துடலாம். இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 5 to 6 நிமிஷம் போல் லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். அப்போ தான் அந்த மசாலா எல்லாம் அந்த முட்டையோடு நல்லா ஒட்டி வரும். இப்போ பாருங்கள், டேர்ன் பண்ணி விடுறேன். இது நல்லா உள்ளே இறங்கியிருக்க பாருங்கள் அந்த மசாலா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் இந்த வீடியோவோட லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவோட லிங்க் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நான் டேர்ன் பண்ணிவிட்டேன். இது இன்னும் 1-3 நிமிஷம் போல் திரும்ப இந்த பக்கமும் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். இப்போ பாருங்கள், நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். அவ்வளவு தான், ரெடி ஆகிடுச்சு முட்டை மசாலா வறுவல். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.